திமுக உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகாயுத்தம் பகுதியில் பார்க்கலாம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவோடு எங்களுடைய குழு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடந்திருக்கிறது. எங்களுடைய கூட்டணி என்பது 2017 தொடங்கியது. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது நாங்கள் கூட்டணியிலே இணைந்தோம். தொடர்ந்து இந்த கூட்டணியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்படி அனைத்து தேர்தலிலுமே கூட்டணியிலே பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றி கூட்டணியிலே இன்றைக்கு பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.